ட்ரெயினை மாதிரி ஃபின் பார்க்க போகிறேன்னா R15 V2 தாங்க. V2 வந்து என்கிட்ட கமாண்டில் கேட்டுதாங்க. பட் அந்த வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. V2க்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம சேத்பேட்லேருந்து பசங்க வாங்கினாங்க, ரெண்டு பிள்ளைங்க வந்திருந்தாங்க. பிள்ளைங்க மாதிரி தெரிஞ்சாங்க, ஆனால் நார்மல் பசங்க பெரிய மாதிரி தெரிஞ்சாங்க. என்ன பண்ண கேட்டாங்க, ப்ரோ DRL போடணும், நான் இன்ஸ்டாலில் கேட்டிருந்தேன் அப்படின்னாரு. சரி ப்ரோ, ஓகே ப்ரோ சொல்லிட்டு DRL போட்டு விட்டேன். ப்ரோ எனக்கு ஒயிட் ப்ளூ போட்டு விடு. என்னதே ஒயிட் ப்ளூ ப்ரொஜெக்டரா அப்படின்னா, ஆமாம் ப்ரோ ப்ரொஜெக்டர் போட்டு விடு அப்படின்னா. சரி இண்டிகேட்டர் போடணுமா கேட்டேன். ஆமாம் ப்ரோ இண்டிகேட்டர் போட்டு விடுன்ட்டாங்க. டைல் கிளாம் போடணுமா கேட்டேன். ஆமாம் ப்ரோ அந்த டைல் கிளாம்பே போட்டு விட்டுறதில்ல அப்படின்ட்டாங்க. என்ன தலை நீ அப்படின்னு நானும் கேட்டேன். தலை சேத்துப்பேட்டில் இருந்தால் நான் வந்து நிற்கிறேன், எனக்கு எல்லாமே போட்டு விடுத்தலை அப்படின்னாங்க. சரி தலை மாட்டிடலாம் தலை சொல்லிட்டு டூமெல்லாம் பாய சொல்லிட்டேன். பாய் டூமை பட்டுன்னு கிட்டுன்னு பிச்சு கொடுவே அப்படின்ட்டான். சரி ப்ரோ பட்டுன்னு பிச்சுலாம் சொல்லிட்டு டூமெல்லாம் கட்டி என்ன குத்துறாரு. DRL மட்டும் கிட்டுன்னு மாட்டி விட்டுட்டோம். ப்ரொஜெக்டர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இதில் பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, ப்ரொஜெக்டர் ஹை பீம் லோ பீம் பக்காவாக இருக்கும். ஸோ வந்து ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும். அசால போட்டு மாட்டி கொடுத்துட்டேன். ஸோ ஃப்ளிக்கர் டைப்பே DRL-க்கு போட்டு கொடுத்துட்டேன் மக்களே. இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, ஷாப்பு வந்து நான் வந்து செவ்வாய்க்கிழமை கிளம்பிடுவேன். ஸோ நான் போயிட்டு 1 மந்த் கழிச்சு தான் வருவேன். ஸோ பசங்க தான் இருப்பாங்க. கான்டாக்ட் நம்பர் டைட்டில் இருக்குது. கான்டாக்ட் நம்பருக்கு அதுக்கு மேலே கால் பண்ணாலும் வாட்ஸ்அப் பண்ணாலும் நான் ரீப்ளை பண்ண மாட்டேன். அதுவும் தப்பாக எடுத்துக்கிறீங்க. டேரெக்டாக நீங்கள் கடைக்கே போயிருங்க. ஷாப் எங்கே பார்த்தீங்கன்னா, சென்னை புதுப்பேட்டை கேஸ் ப்ளஸ் பெட்ரோல் பங்க் தான் லேண்ட்மார்க்கு. அது ஆப்போசிட்டில் AK ஆட்டோ சென்டர். ஷாப் நேம் வந்து AK ஆட்டோ சென்டருங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.